தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராய் பிரபலம் அடைந்த சந்தானம் தற்போது ஹீரோவாக பயணித்து வருகிறார். இவரது காமெடியை பெரிதும் ரசித்த ரசிகர்கள் அவரை ஹீரோவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் சந்தானம் ஹீரோவாக நடித்து வரும் படங்களும் வெற்றி பெற்று வருகின்றன. இந்நிலையில் 6 வருடத்திற்கு முன்பு 10 கோடி பட்ஜெட்டில் சந்தானம் ஹீரோவாக கமிட்டான ஒரு படம் இன்றும் இழுபறியில் கிடைக்கின்றன. 2017 ஆனந்த் பல்கி இயக்கத்தில் சர்வம் சுந்தரம் என்னும் படம் தொடங்கப்பட்டது. 10 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 6 வருஷம் ஆகியும் இன்றும் வெளிவராமல் இருக்கின்றன. இந்த படத்தை வாங்க வந்த ஒரு விநியோகஸ்தர் கூட அட்வான்ஸை கொடுத்து விட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். தற்போது இந்த படம் தொடரவும் முடியாமல் விற்கவும் முடியாமல் இழுபறியில் கிடைக்கின்றன.